தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 6ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்குள் வைத்து பூசகர் திடீர் கைது. யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் கசிப்பை வீட்டுக்கள் மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் பூசகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏழாலையைச் சேர்ந்த பூசகர் ஒருவரே இவ்வாறு 27 லிட்டர் கசிப்பினை வீட்டின் குளியலறையில் மறைத்து வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். உளவி தாக்குதலினால் கர்ப்பிணி தாய் உட்பட 11 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓல்டன் கிங்கோரா தோட்டத்தில் குளவி தாக்குதலுக்கு இலக்காகி 11 பேர் மஸ்கலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மாவீரர்களின் நினைவுகளை கூறி வன்முறை மூலம் தடுக்க நினைக்கின்றது அரசாங்கம். மாவீரர்களின் நினைவுகூரலை வன்முறை மூலம் தடுக்க நினைக்கின்றது அரசாங்கம். தீராவில் மாவீரர் தொழிலமில்லத்தின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறுவனை தாக்கிய போலீஸ் அதிகாரி பணி நீக்கம். தர்கா நகர் சிறுவன் தாரிக் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் போலீஸ் உப பரிசோதகர் சார்ஜன்ட் கான்ஸ்டபிள் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வைரஸ் நெருக்கடி. கிழக்கில் 13 சிறுவர் இல்லங்கள் இயங்கவில்லை. 950 பேர் வீடுகளுக்கு சென்றனர். வைரஸ் நெருக்கடியில் கிழக்கு மாகாணத்தில் இயங்கி வந்த 52 சிறுவர் இல்லங்களில் 13 இல்லங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் சிறுவர் நன்னடத்தை சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தின் கிழக்கு மாகாண ஆணையாளர் திருமதி ரிஸ்வானி ரிபாத் அறிவித்துள்ளார். இம்ரான் மவ்ருவுக்கு போட்டியாக அவரது தங்கை அமைப்பாளராக நியமனம். ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்டம் அங்கீகரிக்கப்பட்ட முகவராக மூதூர் தொகுதிக்கான அமைப்பாளராக மறைந்த அமைச்சர் மவ்ருவின் புதல்வியான ரோஹின மவ்ரூப் அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி நிறுவனங்களில் வைப்பை செய்யும் பணத்தில் 6 லட்சத்துக்கு மட்டுமே மத்திய வங்கி பொறுப்பு. நிதி நிறுவனங்கள் வைப்பை செய்யும் பணத்தில் 6 லட்சம் ரூபாவுக்கு மட்டுமே இலங்கை மத்திய வங்கி பொறுப்பு சொல்லும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க அமைச்சருக்கு அமைச்சரவை இணை பேச்சாளருமான பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதரக பெண் அதிகாரி தனிமைப்படுத்தலில். கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைரஸ் பரிசோதனை நிராகரித்த அமெரிக்க தூதரக பெண் அதிகாரி 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதனை அரசாங்கத்துக்கு உத்தியூர்வமாக தெரியப்படுத்தியுள்ளது. டுபாய் நாட்டிலிருந்து குறித்த பெண் அதிகாரி அதிகாலை இலங்கை வந்தபோது விமான நிலையத்தில் வைத்து வைரஸ் பரிசோதனை செய்ய மறுப்பு தெரிவித்த தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சவின் சகா அலி சப்ரிக்கு சிங்கள ராவையா கடும் எதிர்ப்பு. ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரிக்கு நாடாளுமன்றத்துக்கான தேசிய பட்டியல் வாய்ப்பை ஜனாதிபதி வழங்கக்கூடாது என்று புதிய சிங்கள ராவையா அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. யாழ்ப்பாண நகரில் தொடர்ச்சியாக சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த கில்லாடி திருடன் 10 சைக்கிள்களுடன் அதிரடி கைது. யாழ்ப்பாண நகரில் தொடர்ச்சியாக சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவர் யாழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களிடமிருந்து 10 சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. திங்கக்கிழமை முதல் பொது போக்குவரத்துக்களை பயன்படுத்தும் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு பொது போக்குவரத்து சேவையில் பயணிப்பதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று போக்குவரத்து அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்தியாவசியமற்ற பயணிகளுக்காக பொது சேவையில் பயன்படுத்த வேண்டாம் என்றும் போக்குவரத்து அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற கொலை சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் மரணம். இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற கொலை சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் மரணமாகியிருக்கின்றார். மொனராகலை இந்திய கட்டுவ பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்திருக்கின்றார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரே துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இம்முறை எமக்கு தமிழ் முஸ்லீம் மக்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். தமிழ் முஸ்லீம் மக்களின் ஆதரவு பொது தேர்தலில் சிறிலங்கா சுதந்திர கட்சிக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற சிறிலங்கா பொதுஜன பெருமனுவின் தவிசாளர் ஜிஎல் பெரியஸ் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தூதரக பணியாளர்களுக்கு இலங்கை கிடுக்குப்படி. இராஜதந்திர பணியாளர்கள் நாட்டுக்கு வரும்போது கடைப்பிடிக்க வேண்டிய தனிமைப்படுத்தல் நடைமுறைகள் மற்றும் வைரஸ் பரிசோதனைகள் குறித்து திருத்தப்பட்ட நடைமுறை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது.
திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் தொடர்பாக அனைத்து ராஜதந்திர பணிகள் ஐக்கிய நாடுகள் பிரதிநிதி அலுவலகம் அதனை இணைந்து முகவர் நிலையங்கள் சர்வதேச அமைப்புகள் மற்றும் இலங்கை துணை தூதரகம் ஆகியவைக்கு தெரிவிக்க வெளிவர அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுதந்திர தினமானது நியாயமானதும் தேர்தலை நடத்துவதில் பாரிய குறைபாடுகள் உள்ளது. தேர்தல் கண்காணிப்பு குழு கவலை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1800 உயர்விடந்திருக்கின்றது. மட்டக்களப்பு கல்லடி விபத்தில் காயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லடி பிரதேசத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் திருச்செந்தூரான் கிரிகேஸ்யன் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். பவுனியா மகனை தேடிய தந்தை மரத்திலிருந்து கீழே விழுந்து மரணம். பவுனியாவில் வைத்து கடத்தப்பட்ட தனது மகனை தேடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தந்தை ஒருவர் இன்று காலை உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா கூமாங்குளத்தில் வசிக்கும் சின்னச்சாமி நல்லதம்பி என்பவரை இவ்வாறு வீட்டில் மரமொன்றில் ஏறிய போது கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். மரணமடைந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முகாங்களில் தொடர்ந்தும் 5240 பேர். வைரஸ் தனிமைப்படுத்தல் முகாங்களில் தொடர்ந்தும் 5240 பேர் தங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியோர் பல நோய் தொற்றுக்கு உள்ளாகியமை கண்டறியப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சுமார் 45 முகாங்களில் இவ்வாறு 5240 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக இராணுவ பேச்சாளர் அறிவித்துள்ளார். ஃபினான்ஸ் நிறுவன வைப்பாளர்களுக்கு மக்கள் வங்கியூடாக இழப்பீடு. ஃபினான்ஸ் நிதி நிறுவனத்தில் நிதி வைப்பிலிட்டவர்களுக்கு இன்று தொடக்கம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. 600,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதன்படி நாடளாவிய ரீதியில் மக்கள் வங்கியில் 60 கிளைகள் ஊடாக இழப்பீட்டு பணம் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருடன் சிக்கிய போலீஸ் அதிகாரியின் மகன். குற்றவியல் புலனாய்வுத் துறையில் பணியிலிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் மகன் போதைப்பொருளுடன் புறக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 23 வயதான சந்தேக நபரிடமிருந்து 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் மீட்கப்பட்டிருக்கின்றது. வவுனியாவுக்கு சென்றவரை காணவில்லை. மல்லாவி பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த 2 பிள்ளைகளின் தந்தையான 50 வயதுடைய பாலசுந்தரராஜா பிரபாகரன் என்பவரை காணவில்லை. அவரின் மனைவி மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றனை பதிவு செய்திருக்கின்றார். முஸ்லிம்களால் தான் முகக்கவசம் அணிய வேண்டியுள்ளது. இனவாதம் கக்கிய வைத்திய அதிகாரி சிறுவன் தாரை தாக்குதல் சம்பவத்தின் முழு விபரம். தேவையுடைய இளைஞன் தாரிக் அகமட் மீதான போலீசாரின் மிலேச்சியத்தனமான தாக்குதல் அதிர்ச்சி அளிக்கின்றது. இவ்வாறானவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி கிடைக்க முயற்சிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் அலிசார் மௌலானா குறிப்பிட்டுள்ளார். குளவிக்கோட்டிலிருந்து தொழிலாளர்களை காப்பாற்ற தோட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குளவிக்கோட்டுதலுக்கு தொழிலாளர்கள் இலக்காகும் நிலைமைகள் இல்லாது செய்ய தோட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நுவரெலிய மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் சண்முகம் திரிச்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசு கட்சியின் யாழ் மாவட்ட கிளை கூடுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட குழு கூட்டம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை இடம்பெற திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு குறித்த தகவல் வெளியாகவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு இல்லாத பட்சத்தில் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து 2 பேரை அழைத்து வந்த 6 பேர் மன்னாரில் கைது. படகம் பறிமுதல். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக படகின் மூலம் தலை மன்னாருக்கு 2 பேர் வந்த நிலையில் அவர்களை அழைத்து வந்த மற்றும் உதவினார்கள் என்ற சந்தேகத்தில் 6 பேர் புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்காகி மரணமான தொழிலாளிக்கு காப்பீட்டு நிதியை பெற்றுக் கொடுக்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடவடிக்கை. வாக்கல்லை சென்ஸ்கோம் தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளி குளவிக்கோட்டுக்கு இலக்காகியதோடு ஒரு பெண் தொழிலாளி பலியாகிய சம்பவம் அண்மையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. குளவிக்கூடுகள் தொடர்பாக தோட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தாமையினால் இவ்வாறு அனர்த்தங்கள் இடம்பெறுவதாக கூறி மக்கள் பணிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து தலைவரும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான சக்திவேல் நேரடியாக களத்துக்கு சென்று தோட்டத் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடியிருக்கின்றார். 2019 இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை பிரதமரிடம் கையளிப்பு. ஊரடங்கு நேரத்தில் மைதானம் ஒன்றில் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் கைது. அனைவருக்கும் நீதியும் சாத்தியமானது என்பது நம்பிக்கையாகும். ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும்
பண்பட்ட வளமானதொரு சமூகத்தில் அனைவருக்கும் நீதி சாத்தியமானது என்பது எனது நம்பிக்கையாகும் என்று கோதபா ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல துறைகளில் முதலீடு செய்ய இந்திய முதலீட்டாளர்கள் விருப்பம். போலீசாரினால் தாக்கப்பட்ட சிறுவனுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜீசுகர குறிப்பிட்டுள்ளார். 14 வயது சிறுமியுடன் குடும்பம் நடாத்திய இளைஞர் மற்றும் உறவினர்கள் விளக்கமறியலில் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆலியடி வேம்பு கண்ணகிபுரம் பிரதேசத்தினைச் சேர்ந்த 14 வயது சிறுமியுடன் இளைஞன் ஒருவர் குடும்பம் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் தெரிந்து ஏனையவர்களுக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும். குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி முகமத் ஜமீல் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சவை நிகழ்ச்சியால் திணற வைத்த சிறுமி. வைரஸ் தொற்றினால் நாட்டை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டி அதற்கு தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் சிறுமியொருவர் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தனது கடிதத்துக்கு மேலதிகமாக வைரஸ் நிதியாக சேகரித்த பணத்தையும் அதனுடன் அனுப்புவதற்கு சிறுமி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். எப்படி இருப்பினும் இந்த கடிதம் ஜனாதிபதியிடம் சென்றவுடன் தனது ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை பதிவிட்டு அவரது நன்றியை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கடிதத்துக்கு பதிலாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்டுள்ள பதிவில், அன்புக்குரிய ரொசான்சா, மகளுக்கு எழுதும் கடிதம். மகள் நாட்டில் எதிர்கால சந்ததி என்ற ரீதியில் எனது சேவையை பாராட்டியமைக்கு நான் முதலாவதாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். உங்கள் பங்களிப்பை வைரஸ் நிதிக்கு அனுப்பியமை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். உங்களை போன்று இலங்கை குழந்தைகளும் எங்கள் தாய்நாடு ஒப்படைக்கப்படுவதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். எனக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி அதிகாரத்தை உங்களை போன்ற தேசபக்தி கொண்ட எதிர்கால சந்ததிக்கு வழங்கக்கூடிய பொருத்தமான சமூகத்தை, பொருளாதாரத்தையும் கலாச்சார ரீதியாக முன்னேறிய நாட்டை உருவாக்க பயன்படுத்துவேன் என்றும் உறுதியளிக்கின்றேன் என்று கோதபா ராஜபக்ச தனது ஃபேஸ்புக் பதிவில் இட்டிருக்கின்றார். முல்லைத்தீவில் பாரிய லஞ்சம் பெற்ற கிராம சேவகரின் தெல்லுமுள்ளு அம்பலம். நன்றி. மீண்டும் இன்னமொரு இலங்கை பற்றிய செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.